ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் டீம் மொபைல் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் டீம் ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கலாம், மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் ப்ரொஃபஷனல்ஸை யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் டீம் தான். ஆன்லைனு கிளாஸஸ்னாலே மைக்ரோசாஃப்ட் டீம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் நீங்கள் தமிழ்லேயே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து எப்படி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ள போயிருக்காங்க, அதில் போய் சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கனால எனக்கு ஹிஸ்ட்ரியில் காட்டுது. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பர்பிள் கலரில் டி சிம்பிள் போட்டு ஐக்கான் காட்டும். இதுதான் வந்து அந்த ஆப்பு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து இந்த ஓப்பன் காமிக்குது. ஸோ நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே உள்ளே போகுது பாருங்கள். இப்போ ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ தான் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி அது ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ நானும் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன், நீரத் 98n@gmail.com. ஸோ நான் ஒரு நியூ யூசரை கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், பட் இப்போ நான் நியூ யூசராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்ங்களா. ஸோ இது வந்து என்னோடய மெயில் ஐடி. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன கேட்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், வீ குடின் ஃபைண்ட் அன் அக்கௌண்ட் வித் தட் யூசர் நேம். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிங், ஐ மீன் இதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் நீங்கள் யாருமே யூஸ் பண்ணதில்லை நம்ம கேட்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போனால கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட நேம் மணி, செகண்ட் நேம் லாஸ்ட் நேம், இது உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் ஃபுல் நேமே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த இன்சில் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை வெறும் ஃபஸ்ட் நேம் கொடுத்தாலும் ஓகே தான், உங்கள் சாய்ஸ். இங்கே இது கேட்குது, நான் வந்து இந்தியா, பர்த் டேட்டு ஏப்ரல் மந்த்து 17, இயர் வந்து 1998. நெக்ஸ்ட் எனக்கு இப்போ இந்த என்ன சொல்லியிருக்குன்னா, என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து என்னோடய ஒரு கோட் சென்ட் பண்ணியிருக்காங்க, யூபி இது ஓடிபி மாதிரி. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இப்போ இதில் வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்னோடய மெயில் ஐடிக்கு போய்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, ஐ மீன் இதில் காட்டலை. சம்டைம்ஸ் இது வந்து ப்ரமோஷன் ஆர் சோசியல் ஆர் ஸ்பேம்ல கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே வரல, ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம். ஆ வந்துருச்சு. ஸோ ப்ரைமரிலே வந்திருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா கோடு இருக்கும். சிக்ஸ் 6009. நெக்ஸ்ட் இது ஏதோ நம்ம நாட் ரோபாட்ன்றது காமிக்குது. யூசிங் தி ஆரோஸ் கனெக்ட் த சேம் டூ ஐகான்ஸ் வித் த டாட். ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சப்மிட் கொடுங்க. மறுபடியும் கரெக்டாக அனுப்பினுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜுக்கு வந்து இந்த செகண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ண போல. ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா மவுஸும் இந்த ஸ்டாரும் இதாக இருக்குது, சப்மிட் கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் லாங் ப்ரொசஸாக தான் இருக்குது, பட்டு எனக்கு ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சம் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் ஓகே தான். ஓகே
ட்ரம்மும் ஏரோப்ளேன் ட்ரம்மும் ஏரோப்ளேன் ஆ ஓகே ஓகே சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக சைனிங் ட்ரபிள் வந்திருக்கு, நான் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் என்ன பார்ப்போம். ஓகே எப்படி வந்துருச்சு, கெட் ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே எல்லாமே ஓகே தான், கன்னியும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது சிங்க் கான்டாக்ட் கேட்குது. ஓகே இப்போ உள்ள பேர்ச்சு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐ திங்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.